வணக்கம். இதுவரைக்கும் நம்ம வந்து சட்டம் அதை மட்டும்தான் பேசிட்டு இருந்தோம். இப்ப வந்து வேட்டையன் படம் ரிவ்யூ, அதுல என்னன்னா அதுவுமே ஒரு சட்டம் சார்ந்த விஷயமா தான் இருக்குது. அதனாலதான் நம்ம அதை பேச போறோம். படம் என்னன்னா ஒரு போலீஸ் ஸ்டோரி. இந்த படம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு கரெக்டாக பொருந்தி வருது. இன்றைய காலகட்டத்தில் தொடர்ந்து வந்து தமிழ்நாடு காவல்துறை என்கவுண்டர்களை செஞ்சிட்டு இருக்குது. அந்த சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி அதன் மாநில தலைவர் வக்கீல் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு 4 என்கவுண்டர்கள் நடந்திருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரி செய்வதற்காக நிறைய பேர் பாத்ரூமில் வலிக்கி விழுந்து காலை ஒடிச்சிருக்காங்க, கையை ஒடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படம் எடுக்கப்பட்டது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க என்கவுண்டரை பற்றி பேசுது. அப்போ அந்த காலகட்டத்துக்கு பொருத்தமாக பொருந்தி வருது. ஆனால் எனக்கு ஒரு 50 வயசாகுது. ரஜினிகாந்த் சார் அவர் வந்து நான் என்றைக்குமே அவர் படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அந்த போலீஸ் வேடம் அப்படின்னு சொன்னால் அது கேப்டன் அவர்களுக்கு மட்டும்தான் பொருத்தமாக இருக்கும். கேப்டன் தான் அந்த போலீஸ் வேடத்துக்கு பொருத்தமானவர். ஆனால் இந்த படத்தின் கதை ரொம்ப அருமையாக போகுது. அதை ஒட்டி ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. அதில் இருக்கிற எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, இந்த நீட் எக்ஸாம் அப்படின்ற பேரில் நடக்கிற தற்கொலைகள், அந்த நீட் எக்ஸாம்ன்ற பேரில் நடக்கிற மோசடிகள், தமிழ்நாட்டிலே மொத்தமே 10,000 மெடிக்கல் சீட் தான் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் சீட்டு. ஆனால் இவங்க வந்து பல லட்சம் பேர்கிட்ட கன்ஃபார்மாக கேரண்டியாக வந்து உங்களுக்கு நாங்கள் மெடிக்கல் சீட் வாங்கி தர்றோம்னு சொல்லி ஆன்லைன் கிளாஸஸ் புக்கிங்னு சொல்லி ஒரு அகாடமி நடத்தி இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் வேறு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வட மாநிலங்கள்லாம் வந்து நீட் எக்ஸாம்லேயே பல்வேறு முறைகேடுகள். இங்கே வந்து அகாடமின்ற பேரில் பல்வேறு குழப்பங்கள், மக்கள்கிட்ட பணம் வாங்குறது. அப்புறம் பணம் இல்லாத ஏழை மக்கள்கிட்ட போய் உங்கள் பிள்ளை டாக்டர் ஆகணும், பேங்க் லோன் நாங்கள் போட்டு தர்றோம்னு சொல்லி அந்த ஏழை மக்கள்கிட்ட பேங்க் லோன் போட்டு அவங்கள வந்து சுலப மாதத்தவணை இஎம்ஐ ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதை கட்ட வச்சு அந்த மக்களை வறுமையாக்குறது. படிக்கவே முடியாத அளவுக்கு குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து புரியவே புரியாத ஒரு ரொம்ப திக்கான இங்கிலீஷ் லாங்குவேஜில் அந்த சாதாரண கிராமத்து மக்களுக்கு, சேரியில் இருக்கிற மக்களுக்கு புரியாத முறையில் சொல்லித்தர்றாங்க. அந்த பிள்ளைகள் புரிய வைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணலை. அதில் தப்பு நடக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்டால் அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதில் ரொம்ப பேசியிருக்காங்க. மக்களோட உணர்ச்சிகள், ஒரு தவறு நடக்குது, ஒரு கற்பழிப்பு மற்றும் கொலை அது நடக்குதுன்னா உடனே மக்களோட உணர்ச்சிகள் என்கவுண்டர் பண்ணணுன்றதும், மாநிலம் முழுக்க போராட்டங்கள் நடக்கிறதும், அந்த போராட்டத்தை உடனே எடுத்துக்கிட்டு அரசாங்கங்களும் காவல்துறை அதிகாரிகளும் பாமர மக்களை சாதாரண மக்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினா எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, அது மாதிரி அரசியல்வாதிகளோ பணக்காரங்களுக்கு எதிராக போராட்டம் நடந்தால் காவல்துறை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப தெளிவாக ஞானவேல் ராஜா அவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து 73 வயசு ஆகுது. அவர் வந்து ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி அந்த படம் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பட் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில் படுக்கிறாரு. அப்புறம் ஆஸ்பத்திரிலையும் பில்லு கட்டலை, இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணும்போது பில்லு கட்டாமல் போயிட்டாரு. இப்படி தொடர்ந்து சில சர்ச்சைகள் வந்துட்டு தான் இருக்குது. ரஜினிகாந்த் அவங்க ஃபேமிலி வந்து வாடகை கொடுக்கலை, கட்டிடத்துக்கு வாடகை கொடுக்கலை, வரி கட்டலை, இந்த மாதிரியெல்லாம் அவங்க மேலே சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஆஸ்பத்திரிக்கும் பில் கட்டலைன்ற சர்ச்சைகள் அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஸ் ஆக்டை பற்றி பேசியிருக்காங்க. செக்ஷன் 21 ஆஃப் பட்ஸ் ஆக்ட், பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட். அதில் வந்து ஃபால்ஸ் ப்ராமிஸ்ன்னு சொல்கிறான், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பணம் வாங்கினா அது வந்துட்டு அந்த பட்ஸ் ஆக்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டப்பிரிவை சொல்கிறாங்க. பொருளாதார குற்றப்பிரிவு சட்டம் ஒழுங்கு பிரிவிலிருந்து பொருளாதார குற்றப்பிரிவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் காவல்துறை அதிகாரி பணியிட மாற்றம் செய்யப்பட்டாலும் அந்த பொருளாதார குற்றப்பிரிவு எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்குன்னு சொல்லுவாங்க, அங்கேயும் போய் சிறப்பாக செயல்படுறாரு. அதோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து 3 கோடிக்கு மேலே புகார் வந்தால் தான் அதில் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதும், அந்த மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை வர வச்சு புகார் வாங்குறதும், அதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியாக தான் பார்க்க முடியுது. இந்த மக்கள் எமோஷன் ஆகி போராடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நம்ம அந்த படத்தில் பார்க்க முடியுது. அந்த ஜெய்பீம் படம்
அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது ஜெய்பீம் விட இந்த படம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். மேலும் ஜெயிலர் படம், ரஜினிகாந்தோட அவர்களோட ஜெயிலர் படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்னென்னா எந்த படம் பெட்டர்ன்னு சொன்னால் நம்ம வந்துட்டு அடித்து சொல்லலாம். இந்த வேட்டையன்தான் சிறந்த படம். ஏன்னா சட்டம், மக்களோட பிரச்சனைகள், அன்றாட நிகழ்வுகள், அதன் மூலம் தீர்வுகள், இப்படிலாம் பேசுகிறாங்க. மனித உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸ், ஒரு அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஜஸ்டிஸாக வந்து வர்றாரு. ஹியூமன் ரைட்ஸ் நீதிபதியாக அமிதாப் பச்சன் அவர்கள் வர்றாரு. ஹியூமன் ரைட்ஸை பேசுகிறோம். இதில் வந்து ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை, மனித உரிமைகள் எப்படி இருக்குது, சட்டப்படியாக தான் தண்டிக்க முடியும், அது என்கவுண்டர் வரும்போது தீர்வாகாது அப்படின்றது. ஆனால் சட்டப்படியான தீர்வுகளை கொண்டு வந்து ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கும்போது அங்கே வந்து மனித உரிமைகள் எப்படி மீறப்படுது, அது மாதிரி மனித உரிமைகளை ஃபாலோ பண்ணாமல் ஒருத்தருக்கு வந்து என்கவுண்டர் பண்ணும்போது மக்கள் அதை வரவேற்கிறாங்க. இன்னைக்கு என்கவுண்டருக்கு பெரிய அளவில் வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த என்கவுண்டர் பண்ணும்போது தியேட்டர்லேயே வந்துட்டு அந்த சவுண்டு, அந்த விசில், அந்த கைதட்டல் சவுண்டெல்லாம் பார்க்கும்போது மக்கள் அதை வரவேற்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவாங்க, நம்ம சமுதாயத்தில் இந்த ஃபேஸ்புக்கு, சோசியல் மீடியா, யூடியூப், வாட்ஸ்அப்லாம் நம்ம சொல்லுவோம், காவல்துறை அதாவது வாத்தியார் கையில் பெரம்பு இல்லாமல் போனதுனால இன்னைக்கு வந்துட்டு போலீஸ் கையில் பெரம்பு எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த இப்போ நான் பேசுகிற விஷயம் வந்து இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். வாத்தியார்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் அந்த டீச்சர் வந்துட்டு மாணவிகளுக்காக, மாணவர்களுக்காக போராடி ஒரு மோசமான ஒரு ஸ்கீமை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அவங்க போராடி உயிரை இழக்கிறாங்க. ஆனால் நிஜத்தில் வந்துட்டு நாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஆசிரியர்கள் தன்னோட சம்பளத்தை வச்சு குழந்தைங்களுக்கு, கிராமத்து குழந்தைங்களை ஸ்கூலில் கூட்டு வந்து படிக்க வச்சு, தன்னோட சம்பளத்தை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. அதை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்படியெல்லாம் வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஆசிரியர்கள் மாணவர்கள் படிக்க வச்சாங்க. மாணவர்களை படிக்க வச்சு முன்னேற்றணும்னு ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் அந்த காலத்தில் உள்ள ஆசிரியர்களை நாம் வந்து மதிக்கிறோம். அந்த ஆசிரியர் கையில் பிரம்பு வச்சுருந்தது சரி, அந்த ஆசிரியர் பிரம்பு வச்சது மாணவனை திருத்துறதுக்கு. அப்போ சொல்லுவாங்க, அந்த ஆசிரியர் கையில் பிரம்பு இல்லாமல் போனதுனால இன்னைக்கு போலீஸ் கையில் பிரம்பு எடுத்துருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஆசிரியர்கள் வாங்குகிற சம்பளத்தை ஃபைனான்ஸ் கொடுக்கறது, வட்டிக்கு விடுறது, மீதி நேரமெல்லாம் ஸ்கூலுக்கு வராமல் லீவை போட்டுட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இப்படி தான் இருக்காங்களே தவிர மாணவர்களை தன்னோட உயர்ந்த குறிக்கோள் நோக்கமான மாணவர்களை படிக்க வைக்கணும் அப்படின்றது ஆசிரியருக்கு இல்லை, பணம் சம்பாதிக்கிற நோக்கம் ஆயிடுச்சு. ஆசிரியர்கள்லாம் வந்து ஸ்கூலை விட்டுட்டு அதே மாணவர்களை டியூஷன் படிக்கவான்னு சொல்லிட்டு காலை நேரங்களிலேயும் மாலை நேரங்களில் டியூஷன் நடத்துகிற ஆசிரியர்களை தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த ஆசிரியர்கள்ட்ட தியாக மனப்பான்மையோ சமுதாய முன்னேற்றம் அப்படிங்கிறதோ நம்ம எதிர்பார்க்க முடியலை. அது மாதிரி வந்துட்டு டிலேய்டு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறாங்க. தாமதப்படுத்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்றாங்க. அதே தான் இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹரீடு ஜஸ்டிஸ் இஸ் பரீடு ஜஸ்டிஸ், அதாவது வேகப்படுத்தப்பட்ட நீதி வந்து புதைக்கப்பட்ட நீதி அப்படின்னு வந்து இந்த படத்தில் அந்த ஸ்லோகன் சொல்கிறாங்க, அந்த லீகல் மேக்சிம்ஸ். இதெல்லாம் வந்துட்டு மக்கள் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவை வந்து இந்த படத்தை பார்க்கலாம். நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி. போலீஸ் வந்து ப்ரொடெக்டர், அதாவது போலீஸ் மக்களுக்கு பாதுகாவலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த படத்தில். அந்த என்கவுண்டர் அப்படின்ற விஷயம் மேஜராக சொல்லப்பட்டாலும் அந்த வில்லன் என்கவுண்டர் செய்யப்படலை, வாழ்க்கை ஃபுல்லாக அவர் ஜெயிலில் இருக்கணும், அப்போ ஒரு நொடியில் நீ செத்துடக்கூடாது, அப்போ மக்களை ஏமாத்தினா அந்த கஷ்டம் எப்படி இருக்கும், நீ வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அது மாதிரி வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரி அப்படின்னா அது 60 வயசு 62 வயசு எல்லாம் ரிட்டையர்ட் ஆவாங்க அவங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 73 வயசு ஆகுது. அந்த போலீஸுக்குரிய ஆக்ஷன் ஸ்பீடு, அந்த வேகமாக வந்து போலீஸ் அதிகாரி எப்படி செயல்படுவாங்க அதெல்லாம் வந்துட்டு தெளிவாக இல்லை. அவரோட ஆக்ஷன்லேயே வந்து அவரோட வயசு தெரியுது. அவரோட நார்மலான ரஜினிகாந்த் எவ்வளோ ஸ்பீடாக ஆக்ஷன் பண்ணுவார், எவ்வளோ ஸ்பீடாக டான்ஸ் பண்ணுவார், எவ்வளோ ஸ்பீடாக நடப்பார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட நடை அதெல்லாம் பார்த்தா அவரோட வயது முதிர்ச்சி வந்து அதில் தெளிவாகவே தெரியுது ரஜினிகாந்த் அவர்களுக்கு. படம் வந்துட்டு இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு எஸ்பியாக இருக்கிறதுல ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி அவருக்கு இன்ஃபார்ம் பண்ண ஒரு பெண், அவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்கன்றப்ப
அந்த தண்டனை வழங்கணுன்ற ஸ்பீடு அவர் அதில் தெரியுது. அதனால் வந்து ஒரு போலியான என்கவுண்டர் பண்ணுறாங்க. குற்றமே செய்யாத ஒருத்தர் வழக்கில் சிக்க வைக்கப்பட்ட ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. அதற்கப்புறம் அமிதாப் பச்சன் அவர்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணது ஒரு அப்பாவிய என்கவுண்டர் பண்ணிட்டீங்கன்னு எடுத்து சொன்னதுக்கப்புறம் உண்மை குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சி சட்டத்தின் முன்பு நிறுத்தி தண்டனை வாங்கி தர்றாங்க. இது எல்லாமே வந்து நீதித்துறையின் மேலே உள்ள நம்பிக்கையை மக்களுக்கு ஏற்படுத்துது. சட்டத்தின் மேலும் நீதித்துறையின் மேலும் மக்களுக்கு ஒரு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது. அனைவரும் குடும்பத்துடன் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம், கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த ஸ்டோரிக்கு தான் நல்ல ஒரு ஸ்டோரி, அது ரஜினிகாந்த் அவர்கள் நல்ல முறையில் பண்ணியிருக்காரு. என்னோட லைஃப்ல முதல் முறையாக ரஜினிகாந்த் அவர்கள் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து நான் சொல்றேன். பைஜூஸ்னு ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், நீட் பாஸ் பண்ண வைக்க போறேன், ஜேஇஇ பாஸ் பண்ண வைக்க போறேன், எல்லாருக்கும் மெடிக்கல் சீட் வாங்கி தரப்போறேன் அப்படிலாம் சொல்லி அந்த பைஜூஸ் எப்படி மார்க்கெட்டிங்க்கு ஆட்களை நியமித்து அந்த மார்க்கெட்டிங் ஆட்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்காம இப்படி பல பிரச்சனைகள் வந்து அந்த பைஜூஸ் லாஸ் ஆனதை வந்து நம்ம பார்த்தோம். அந்த பைஜூஸ்ன்ற உண்மை கதையை ஒரு பின்னணியாக வச்சு, கல்வியில் நடக்கிற நீட் மோசடிகளை ஒரு உண்மை கதையை வச்சு, அப்புறம் இன்று நடக்கிற என்கவுண்டர்களை வச்சு அந்த ஒரு ஸ்டோரியை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. இதான் வந்து அந்த ஸ்டோரி. அது மாதிரி வந்து மிகப்பெரும் கனவுகளோடு பல லட்சங்கள் கடன் வாங்கி தனது பெற்றோர்கள் மாணவர்களை படிக்க வச்சா அவங்களோட எதிர்காலம் வந்துட்டு பல கோடி சம்பளம் கிடைக்கும்னு ஏமாற்றி கடைசியில் அவங்க வந்து டெலிவரி பாயா வந்து ஸ்விக்கி ஜொமாட்டோ அதிலெல்லாம் டெலிவரி பாயா போய் எப்படி கஷ்டப்படுறாங்க, கல்வி எப்படி வியாபாரமாக்கப்பட்டது, கல்வியின் பெயரால் எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத மிக தெளிவாக அந்த படத்தில் விளக்கி சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.